சிறந்த வசனம். ஸோ வசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, இதுக்கு வந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கோ, ஸோ அந்த பவர்ஃபுல்லான விஷயத்தை கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வசனம். இதுதான் இல்லையா? ஸோ நம்ம டெலிவரி எப்படி வேணால் பண்ணலாம், அந்த டெலிவரியை யார் வேணால் சொல்லலாம் அந்த டைலாகை, பட் அந்த டைலாக் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அது கொடுக்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விருதை வழங்குவதற்காக நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான பட்டிமன்றம் ராஜா சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ராஜா சார், உங்களுடைய பேச்சுக்கு நாங்க எல்லாருமே அடிமை. சோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விருது, சிறந்த வசனம்கான விருது, அதை நீங்க கொடுக்கறது இன்னும் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருக்கு எங்களுக்கு. மேடையில பேசுறத பேப்பர்ல எழுதுனா வசனம் ஆயிடும். உரையாடல் அப்படின்றது வாழ்க்கைக்கு உயிர் நாடி, அதில் சிறந்த வசனகர்த்தா எதிர்நீச்சல் தொடரின் வசனகர்த்தாவாக இருக்கிற ஸ்ரீ வித்யா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட ஒரு பேபி ஸ்டெப். இதுதான் என்னோட இந்த ஒரு இத்தனை வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே இது இந்த ஒரு பரிமாணத்துக்கு எனக்கு இந்த விருது கிடைச்சதே இது என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு தேங்க் பண்ணாங்க, ஆனால் நான் இது அத்தனையுமே ஒரே ஒருத்தருக்கு அர்ப்பணிக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் ஹிம் டு பி இந்த ஸ்டேஜ். எனக்கு அவர் கொடுத்து அவர் கையால் வாங்கணுன்றது எனக்கு ரொம்ப பெருமை. சாரோட சேர்ந்து அவரும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலி ஸ்ரீ வித்யா மேம், உங்களுடைய ஃபேஸை வந்து தெரியாத உங்களுக்கு ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே இருக்காங்க, பட் அது உங்கள் நடிப்புக்காக இருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் சிறந்த வசனம் இதுக்கான அவார்ட் வாங்கியிருக்கீங்க, அண்ட் இதுக்கும் உங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு போது அந்த ட்ரான்சிஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இது எனக்குள்ளே இருந்த திறமைன்னு எனக்கே முதல்ல தெரியாது. ஃபஸ்ட்டு நான் சாரோட ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருந்தப்போ சார் என்னை கூப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, அடுத்த ப்ராஜெக்ட் தான் சார், என்ன இப்படியே நடிச்சுட்டு இருந்தால் அப்புறம் வேறு என்ன பண்ணணும்னு ஐடியா இல்லையா, அடுத்தடுத்து மூவ் ஆகணும்னு ஐடியா இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. சார் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கிறேன்னு நான் உணர்றேன், அதை வந்து நீங்கள் பர்சியூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய தமிழ் புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணார். நான் அதில் படித்தேன், சாரோட டிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், அதை ஃபாலோ பண்ணேன். ஆனால் எனக்கு அவர் கொடுத்த வாய்ப்பு அதை சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. நான் இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அந்த எல்லா க்ரெடிட்டுமே சாரை மட்டும்தான் சேரும். அண்ட் இதை தாண்டி எனக்கு வந்து நான் இதில் நல்லா பண்ணிடணும் அப்படிங்கிறத தாண்டி என்னோடய ஃபஸ்ட்டு டேலேருந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் சார்கிட்ட கூட அதை சொல்லிகிட்டே இருப்பேன், சார் ஒரே ஒரு சீன் நான் டைப் பண்ணி அனுப்புகிற சீன் பேப்பரை நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஷூட் பண்ணுறது தான் சார் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அவார்டு. நான் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ரெக்கக்னிஷன் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு புது லைஃப்னே நான் சொல்லுவேன். ஒரு சின்ன உதாரணம், அவங்க எழுதிய வார்த்தைகளில் ஆதி குணசேகரன் கேபர், என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க, அப்போது ஒரு வரி வரும், பெண் சந்திக்கிற பெயினை பற்றி பேசும்போது ஒரு எலும்பு முறிகிறது என்றால் அதனுடைய வலி வந்து ஒரு 45 டெல் யூனிட், அந்த வசனத்தில் எழுதப்பட்டது. அதுவே ஒரு பெண் பிரசவிக்கும் போது அது 53 டெல் யூனிட், அந்த வலியினுடைய அளவு, ஒரு பிரசவ வலியினுடைய அளவு அது. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரசவ வலியை சொல்லி அந்த காட்சியை அவங்க எழுதும்போது நான் ரொம்ப இது ஒரு ஆணிடமிருந்து கண்டிப்பாக வராது, ஏன்னா பிரசவ உணர்வு அவனுக்கு கிடையாது. பிரசவத்தை பார்க்கறது தவிர பிரசவ உணர்வு கிடையாது. அப்போ அந்த உணர்வு வந்து பெண்கள் எடுத்து வரும். அந்த மாதிரியான வரிகளுக்கு மிக்க நன்றி. அந்த மாதிரி வரிகளை ஒரு காட்சிப்படுத்தல்ங்கிறது வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் படுத்தினாலும் ஒரு 2 லைன் வந்து தூக்கி நிறுத்தும். என்னுடைய இப்போ கதாநாயகிகள் 4 பேருமே வழக்கமான கதாநாயகிகள் அல்ல, படித்தவர்கள் அமுக்கப்பட்டிருக்காங்க.
அப்போ அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கும், நக்காண்டி நக்கல் நையாண்டியாக வரணும். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு நாலு இன்டெலிஜென்ஸ் பர்ஃபார்மர்ஸ், நாட் ஓன்லி பர்ஃபார்மர்ஸ் தேர் இன்டெலிஜென்ஸ், அவங்க இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒரு காம்பினேஷன் பாருங்கள், அது சேர்க்கும் பொழுது அதுக்கு உயிர் கிடைக்குது. அதற்கான வரிகளை கொடுத்த ஸ்ரீ வித்யாவிற்கு எனது வாழ்த்துக்கள். Many, many more to learn from you, sir. Thank you. Thank you so much. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அதோட சேர்த்து நீங்கள் அடுத்தடுத்து வர வருடங்களையும் நிறைய நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி எல்லாரோட சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.